ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என்னோட பிரியமான குழந்தையே, நீ பயம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் அப்பாவோட ஆசை. ஏன்னா பயம் கூட ஒரு வகையில் மரணத்துக்கு சமமானது தான். நீ எப்போ ஒரு விஷயத்துக்காக நீ அதை நினச்சி பயப்படுறியோ, அப்போவே நீ என்னை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்கன்னு அர்த்தம். அதனால தான் அப்பா சொல்கிறேன், நீ என்னோட செல்ல குழந்தையா, என்னோட பக்கத்திலேயே பயமில்லாமல் இரு. உன்னோட நல்லதுக்காகவும் மற்றவங்களோட நன்மைக்காகவும் நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா பயம் உனக்கு வராது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும்? பணம் புகழ் நீ எதையுமே எதிர்பார்க்காம நீ என்ன முயற்சி செய்யோ அதில் வெற்றி அடையணும்னு மட்டும் தொடர்ந்து முயற்சிச்சுக்கிட்டுரு. உன்னுடைய உழைப்பும் உன்னோட முயற்சியும் அதுக்கான வெற்றியை என்கிட்ட இருந்து நிச்சயமாக வாங்கித்தரும். எதுக்காகவும் எந்த பொருளுக்காகவும் யாருக்காகவும் என்னுடைய குழந்தை பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உன்னால் சிறப்பாக நீ நினச்ச வேலையை செய்ய முடியும். அப்படி நீ செய்கிறதுக்கு அப்பா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். அப்புறம் எதற்காக நீ பயப்படணும்? எதை நினச்சும் யாருக்காகவும் பயப்பட வேணாம். உலகத்தையே மாற்றக்கூடிய அளவு வேலை செய்வதற்கான ஆற்றல் உனக்கு இருக்குது. உன்னுடைய நன்மையை மட்டுமே நினைக்கிற சுயநலம் தான் பாவத்திலேயே முதன்மையானது. அதனால் உனக்குன்னு மட்டும் நினைக்காம மற்றவங்களையும் எல்லா விஷயத்திலுமே யோசிச்சுப்பார். நானே முதல்ல சாப்பிடுவேன். மற்றவங்கள விட எனக்கு தான் அதிகமாக பணம் வேணும். எல்லாமே எனக்கே வேணும்னு எப்போ பார்த்தாலும் எனக்கு எனக்குன்னு நினைக்கவே நினைக்காத. என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா பயம்தான் வரும். அப்பாவை தாண்டி எதுவும் நடக்காது, என்னையை தாண்டி எதுவும் நடக்காதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால் நீ என்னை முழுசாக நம்பலாம். நான் உனக்கு எல்லாமே நல்ல செயல்களை தான் செய்வேன். நீ நினைக்கிற விஷயத்தில் அதோட பலன் போல தான் பாதையிலையும் ரொம்ப நீ கவனமாக இருக்கணும். அந்த கவனம் மட்டும் இருந்தால் போதும், பயம் தேவையில்லை. நீ நினைக்கிற செயல் நல்லபடியாக முடியும். வெற்றியோட முழு ரகசியமும் அதுதான். மற்றவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவணும். இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும். நீ யோசிக்கலாம், அப்பாட்ட கேட்கலாம், நான் எதுக்காக உலகத்துக்கு நன்மை செய்யணும்? மேலோட்டமாக பார்த்தா இந்த உலகத்துக்கு உதவுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையில் நீ உனக்கே உதவிக்கிற. அப்பா எடுத்து சொல்கிறத கவனமாக கேளு. 5 காசை கையில் வச்சுக்கிட்டு உயரமான மேடலை நின்று பிச்சைக்காராக இதோன்னு சொல்லி கூறுற அப்படின்னு வச்சுக்கோ. அதை யோசிச்சு பாரு. அவன் இருந்தால் தானே அவனுக்கு தானம் செஞ்சு அதன் மூலமாக உனக்கு நீயே உதவ முடியும். அதனால் அவங்கள எப்பவுமே எடை குறைவாக மதிப்பிடாத. உன்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்கனாலும் அவங்க தான் உன்னுடைய கர்ம வினையெல்லாம் கழித்து உனக்கு நன்மை தரப்போகிறவங்க. அவங்க இருக்கிறனால தான் உனக்கு ஒன்னாலேயே உதவ முடியுது. கொடுக்குறவன் நல்லவன் தான், பேர் பெற்றவன். ஆனால் உன்னுடைய தானத்தினாலையும் நீ வைக்கிற இரக்கத்தினால மட்டும்தான் உன்னோட மனசு தூய்மையும் உனக்கான நன்றியும் அப்பா கிட்ட இருந்து கிடைக்கும். எல்லா நல்ல செயல்களுமே உனக்கான நன்மையை தான் உனக்கு தேடி கொடுக்கும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு பயம் தேவையில்லை. மிக உயர்ந்த உன்னதமான இடைவிடாமல் நீ முயற்சி செஞ்சாலே போதும். உனக்கான நல்லதை அப்பா நிச்சயம் தருவேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.